Hi, hello everyone. Welcome to my channel Long Hair Princess and this is me Kavi Priya. இன்னைக்கு சேனல்ல நம்மளுடைய இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா முடிக்கு என்ன வந்துட்டு நம்ம எப்பலாம் தேய்க்கலாம், எந்த மாதிரி எண்ணெய் தேய்க்கலாம், ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் தேய்க்கலாமா கூடாதா, வாரத்துல எத்தனை தடவை தேய்க்கணும் அப்படினு இந்த எண்ணெய் தேய்க்கிறது பத்தி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருந்துட்டு தான் இருக்கு. சோ அதெல்லாம் கிளாரிஃபை பண்ற மாதிரி இன்னைக்கு இந்த வீடியோல நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். தலைக்கு வந்துட்டு எந்த மாதிரி எண்ணெய்கள் தேய்க்கலாம், அதே மாதிரி எப்படி தேய்க்கலாம் அப்படின்றத பத்தி. சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படுற பதில் இந்த வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சோ அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் நெக்ஸ்ட் போட போற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ கண்டிப்பா பார்த்து முடிச்சோடனே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி கீழே உங்களுடைய தாட்ஸ் வந்து கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு தலைக்கு எப்போ வந்து எண்ணெய் வைக்கலாம் அப்படின்றத நான் வந்து கிளாரிஃபை பண்ணிடுறேன். எப்போ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட் டே நீங்கள் மார்னிங் வந்துட்டு தலை குளிக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் நைட்டு வந்துட்டு நீங்கள் தலைக்கு எண்ணெய் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மார்னிங்கே வந்துட்டு தலை குளிக்க போறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு 1 hour 2 hours முன்னாடி வந்து தலைக்கு நீங்கள் எண்ணெய் வைக்கலாம். ஸோ ரெண்டு விஷயம் இருக்குது. தலையில வந்துட்டு ரொம்ப நேரம் எண்ணெய் வந்து நீங்க வச்சிருக்க கூடாது. அது மாதிரி தடவும் போது தலையில வந்து தேவையில்லாத அழுக்கு தான் சேருமே தவிர வெளியில இருக்க அழுக்கு தூசி இந்த மாதிரி விஷயங்களை வந்து அதை அப்சர்வ் பண்ணி நம்ம தலையில வந்து தேக்கி வச்சுக்கணுமே தவிர நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு அந்த 1 day ஃபுல்லா 2 days ஃபுல்லா நம்ம வந்து தலையில எண்ணெய் வச்சிருக்கிறதுனால பெருசா வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்க போறது இல்லை. நீங்க ஒரு 1/2 அப்படின்னு கணக்கு எடுத்துக்கோங்களேன். நைட் வைக்கிறீங்க அப்படின்னா காலையில் நீங்க தலை குளிக்கிறீங்கன்னா ஸோ அந்த 1/2 மேல வந்துட்டு நீங்க தலையில எண்ணெய் வச்சுக்காதீங்க. அதே மாதிரி ஓகே, தலைக்கு எண்ணெய் வச்சு தானே குளிக்கணும். எப்பவுமே வந்துட்டு சும்மாவே தலைக்கு நம்ம ஷாம்பு போட்டோம்னா முடி ரொம்ப வந்து ட்ரை ஆகிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் வந்துட்டு ஒரு 5 minutes தலையில் டக்குன்னு எண்ணெய் வைப்பாங்க. ஒரு 5 minutes கூட ஆயிருக்காது, உடனே போயிட்டு ஷவரில் போயிட்டு ஷாம்பு போட்டு தலை குளிச்சிருவாங்க. அந்த எண்ணெய் எங்கே தான் போச்சு, எங்கே அப்சர்வ் ஆச்சு அப்படின்றது நமக்கே தெரியாது, அந்த எண்ணெய்க்கே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஹரிபரியாக குளிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயமுமே நம்ம வந்து பண்ணக்கூடாது, ரெண்டுமே ரொம்ப தப்பான விஷயம். ஸோ நீங்கள் வந்து நைட்டு தலையில் எண்ணெய் வச்சுட்டு மார்னிங் நீங்கள் வந்து குளிக்கிறதா இருந்தாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 2 hours இல்லைனா மினிமம் 1 hour உங்கள் தலையில் வந்துட்டு எண்ணெய் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குளிக்கலாம். ஸோ வீக்லி எத்தனை தடவை உங்கள் தலைக்கு நீங்கள் எண்ணெய் வச்சு குளிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா 2 times மினிமம். நிறைய பேருக்கு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா 3 times a week நீங்கள் வந்து தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கலாம். ரொம்ப ஆயிலியாக இருக்கிற ஸ்கேல்பாக இருந்துச்சு அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் அப்படின்றதே பெரிய விஷயம். ஸோ அந்த வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு நீங்கள் குளிச்சிடலாம். ஸோ ரொம்ப நேரம் நீங்கள் தலையில் வந்து எண்ணெய் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது, இந்த ஆயிலி ஸ்கேல்ப் இருக்கிறவங்க. ஓகேவா? அதே மாதிரி டெய்லி எண்ணெய் வைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்டினும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எண்ணெய் வைக்கலாம், பட் எந்த அளவுக்கு வைக்கிறோம் அப்படின்றது முக்கியமான விஷயம். டெய்லி நீங்கள் வந்து தலைக்கு எண்ணெய் வைக்க போகிறீங்க அப்படின்னா நிறைய வைக்காதீங்க. ஜஸ்ட் ஃபியூ ட்ராப்ஸ், ஒரு 3 to 4 drops ஜென்ட்லாக உங்களுடைய ஃபிங்கர் டிப்ஸில் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு மசாஜ் கொடுக்கறதுக்காக மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு மாய்ஸ்சர் பண்ணுற மாதிரி தான் தவிர நீங்கள் வந்து தலையில் வந்து எண்ணெயை போட்டு முக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஸோ ரொம்ப ஃபியூ ட்ராப்ஸ் எடுத்துகிட்டு உங்களுடைய ஸ்கேல்ப் வந்து நீங்கள் மசாஜ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கேல்ப் இருக்கிறவங்க அந்த ஸ்டெப்பை நீங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதர்வைஸ் நார்மல் டு ட்ரை ஹேர் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த ஃபியூ ட்ராப்ஸ் ஆயிலை எடுத்துகிட்டு உங்களுடைய ஸ்கேல்ப்பில் ஜென்டலாக மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ஸோ நீங்கள் குளிக்க போகிற நேரத்துக்கு மட்டும் நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்கலாம். ஓகே, ஆயில் அப்ளை பண்ணலாம் அதை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எந்த ஆயில் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லாமல் போக முடியாது. ஸோ வந்து பேசிக்காக எல்லாருமே யூஸ் பண்ணுற எல்லாருமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய். ஸோ இந்த தேங்காய் எண்ணெயை வந்துட்டு நம்மளுடைய முடிக்கு கண்டிஷனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சீரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளுடைய முடியோடைய வளர்ச்சிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் வந்துட்டு நம்மளுடைய கோகோனட் ஆயில் அடங்கியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்துட்டு கோகோனட் ஆயில். அது வந்துட்டு நல்ல நாட்டு செக்கு எண்ணெயாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுடைய ஹேருக்கு. நேச்சுரலான முறையில் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட ஆயில் வந்து நம்ம முடிக்கு ஒரு நல்ல பலனை தரும். அதுக்காக நம்ம வந்து கடையில் விற்கிற ஆயில் சுத்தமாக பெனிஃபிட்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்ல மாட்டேன். அதே இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும் போது நாட்டு செக்கு எண்ணெய் வந்துட்டு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் தரும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு கோகோனட் ஆயில், அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் ஆர்கன் ஆயில் யூஸ் பண்ணலாம். அதுவுமே வந்துட்டு ரொம்ப லைட் வெயிட்டட் ஆயில், அது வந்து டெய்லி நீங்கள் மசாஜ் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வெளியில் போகிறீங்க கொஞ்சம் ஆயில் இருக்குது பட் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படின்னா ஆர்கன் ஆயில் வந்து நீங்கள் லைட்டாக எடுத்துகிட்டு உங்களுடைய ஹேரோடைய லென்த்தில் வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு தொட்டு
தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஆயில் இருக்குது இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த ரெண்டு ஆயில்ஸ் வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அது போக நம்ம வந்து ஹேர் பேக்ஸுக்கு நிறைய ஹேர் ஆயில் காம்பினேஷன்ஸ் நம்ம வந்து சொல்லியிருப்போம். கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணையும் தேங்காயையும் கலந்து நம்ம வந்து ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். கருஞ்சீரகம் இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆயில் ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வேப்பிலை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆயில் ரெடி பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு நம்மளுடைய குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுற ஆயிலாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுல கூட சில டவுட்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம தலையில் வந்துட்டு ஆயில் வச்சுருக்கும் போது அதுக்கு மேலே வந்து ஹேர் பேக் போடலாமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஹேர் பேக் போடும் போது உங்கள் தலையில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் இருந்தால் ஓகே. ரொம்ப நீங்கள் வந்துட்டு குளிக்கிறதுக்காக நீங்கள் ஆயில் நிறைய வச்சுருக்கீங்க, அதுக்கு மேலே வந்துட்டு இன்னொரு பேக்கை போடுறீங்க அப்படின்னா அது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் போட்டுக்கலாம், பெருசாக எஃபெக்ட் கொடுக்காது, அதனால எந்த ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு விஷயம். அதனால நீங்கள் வந்துட்டு ஹேர் பேக் போடும்போது ஓரளவு க்ளீனான ஹேரில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப பெட்டரான ஒரு விஷயம். அதே மாதிரி அழுக்குக்கும் ஆயிலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரொம்ப அழுக்காக இருக்கிற ஒரு ஸ்கேல்ப்பில் வந்து திருப்பி நீங்கள் ஒரு பேக்கை போட்டு நீங்கள் குளிக்கிறதுக்கும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கிறது, நீங்கள் ரெகுலராக வந்துட்டு ஹேர் கேர்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஓரளவு க்ளீனாக இருக்கிற ஸ்கேல்ப்பில் நீங்கள் வந்து ஹேர் பேக்கை போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப அழுக்கு நிறைஞ்ச ஸ்கேல்ப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பேக்கோ ஆயிலோ நீங்கள் அப்ளை பண்ண வேணாம், ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ரெகுலர் இன்டர்வல்ஸில் நான் வந்து கரெக்டாக ஹேர் வாஷ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஹேர் பேக்கை டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து குளிக்க போகலாம். ஸோ இதுவும் இன்னொரு விஷயம், உங்களுடைய டவுட்டாக நீங்கள் கேட்ட விஷயம் நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் தலைக்கு எண்ணெய் வைக்கிறதுல நீங்கள் முக்கியமாக அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைக்கு ரொம்ப எண்ணெய் வைக்கிறது. அதை வந்து கண்டிப்பாக எல்லாருமே அவாய்ட் பண்ணணும். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்கோ இல்லை இன்னும் 2 hours நீங்கள் தலை குளிக்க போகிறீங்க அப்படின்னா கூட தலைக்கு வந்துட்டு ரொம்ப எக்ஸஸாக அப்படியே வடிகிற மாதிரி நீங்கள் எண்ணெய் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்கள் ஸ்கேல்ப் வந்துட்டு நல்லா அதில் எண்ணெய் வந்து இருந்திருக்கணும். அதே மாதிரி உங்கள் முடியோட லென்த்லேயும் வந்துட்டு எண்ணெய் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இதுக்காக வந்துட்டு நான் ஒரு 1.5 liter எண்ணெயை ஊற்றிட்டு தான் நான் குளிப்பேன், அப்போ தான் வந்துட்டு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ எக்ஸஸாக ரொம்ப அதிகமாக நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது. அண்ட் தட்ஸ் இட். எண்ணெய் வைக்கிறதுல உங்களுக்கு இருந்த டவுட்ஸை நான் வந்துட்டு இந்த வீடியோ மூலமாக கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் வந்துட்டு நான் கிளாரிஃபை பண்ணாமல் விட்டுருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் மூலமாக எனக்கு தெரியப்படுத்துங்க. அப்படி இல்லைனா என்னுடைய இன்ஸ்டா ப்ரொஃபைல் ஆர்ஜே கவிப்ரியா அந்த பேஜில் நீங்கள் வந்துட்டு மெசேஜ் மூலமாக எனக்கு கன்வே பண்ணலாம், நீங்கள் என்ன விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஸோ மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் ஸ்மைலிங்.